அதிகமானவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கிறாங்க அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எண்ணற்ற துரோகங்களை இந்த சமூகங்களுக்கும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் செஞ்சிருக்கு சமூக நீதி காவலர் அந்த அம்மா ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை வெங்காயங்களா எப்பரா ஏமாத்தி இந்த ஐயாவுக்கு சமூக நீதி காவலர்னு நீ காவலர் ஒரு பக்கம்

யார் நம்பி ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமிய உறவுகள் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை பாதுகாக்கும் நீங்கள் நம்புனீங்களோ உங்கள் நம்பிக்கைக்கு பச்சை துரோகத்தை செய்தவர் கருணாநிதி சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக வித்துட்டு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் ஒருபோதும் இந்த காங்கிரஸ் வெல்லாதுங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும் உறுதியா தெரியும் அதனால என்ன பண்றாரு அங்கிட்டும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக சீமானின் தம்பிகள் காவிரி பிரச்சனையில எங்களுக்கு திமுக தற்போது செய்கிற துரோகத்திற்காக உறுதியாக நாங்க அதை வீழ்த்துவோம் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அண்ணாவை புகழ்ந்து பேசியதை போல உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களே பேசியிருக்க மாட்டாங்க விமர்சனங்கிறது என்ன கருணாநிதி ஐயா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா அவர் என்ன அன்னை தெரசாவா இல்ல ராமலிங்கம் அடிகளாரா நீங்க இந்தந்த இந்த பூச்சாண்டிலாம் யார்டயாச்சும் காட்டுங்க நீங்க உங்களுக்கு பின்னாடி வேற எவனாச்சும் இருப்பான் அவங்கள்ட்ட காட்டுங்க ஒருபோதும் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இங்கு வாழ்கிற பிறமொழியாளர்களுக்கோ ஒருபோதும் என் தலைவன் எதிரானவன் இல்லை காந்தி மகன் ராகுல் காந்த எங்களுக்கு நீட்டு விளக்கு பெற்று கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க இதை நாங்க நம்பணுமா மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழக கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கா நாம் தமிழகச்சியினுடைய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலராக இருக்கீங்க பல்வேறு கொள்கைகளை பல்வேறு இடங்களில் ரொம்ப வீரியமாக பேசுகிறீங்க அந்த விஷயத்தில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா திரு திரு சீமானவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்து மதத்தினருக்கு எதிராகவும் பேசுகிறார் அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக சீமான் பேசுகிறாரு இஸ்லாமியர்களை சாத்தானின் குழந்தைகளும் சொல்கிறாரு அது கிறிஸ்தவர்களையும் தவறாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திரு அவர்கள் மேலே இருக்கேன் இந்த விடத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை எந்த இடத்துல எதை தவறாக பேசுனாங்கிறத பேசணும் இந்த நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு தேர்தல் கள வாய்ப்பை அதிகமாக கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் தேர்தல் காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாணியம்பாடிக்கு ஒரு சீட்டு அவ்வளோதான் இங்கிட்டு கீழக்கரைக்கு ஒரு சீட்டு அதோடு முடிச்சுருவாங்க ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சற்றேறக்குறைய ஆறு இஸ்லாமிய உறவுகளை களத்தில் நிறுத்தி அழகு பார்த்தது நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் அண்ணன் சீமான் அதே போல கிறிஸ்தவ பெருமக்களையும் பல இடங்களில் தேர்தல் காண செய்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுக்கான ஜனநாயக உரிமைகளை கொடுத்த மகத்தான கட்சி நாம் தமிழர் கட்சி அதன் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல எங்கள் அண்ணன் கிறிஸ்தவ பெருமக்களையும் இஸ்லாமிய சொந்தங்களையும் தவறாக பேசியிருக்கிறாரு அவர்களை அவர்கள் மனநோக்கும்படி எந்த இடத்துல பேசியிருக்காருன்னா எந்த இடத்துலையும் இல்லை தன்னுடைய வழி தோய்ந்த வார்த்தைகளை பேசிடு குழந்தைகள் அதான் அதான் அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மறையாக இருக்கிற திருக்குறான் அநீதியின் பக்கம் நிற்கக்கூடாது ஆட்சியாளர்கள் அநீதி செய்தால் அவர்களுக்கு அவர்களின் அருகே நிற்கக்கூடாது என்று சொல்லுது புனித மறையாக இருக்கிற திருக்குரான் ஆனால் இங்கே பாருங்க எல்லாரும் இஸ்லாமிய பெரும் சொந்தங்கள் அதிகமானவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கிறாங்க அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எண்ணற்ற துரோகங்களை இந்த சமூகங்களுக்கும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் செஞ்சிருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சாத் அதாவது தேவனின் ஆட்சி நடக்கிறது பாரீர்னு ஒரு நரேந்திர மோடி வந்துட்டு குஜராத்தில் ஒரு பேரணி நடத்துகிறார் அந்த பேரணியில் கலந்து கொண்டது யார் இந்த வீழ்த்துவதற்கான வரலாற்று வாய்ப்பு அன்னைக்கே இந்த நர மாமிச வேட்டையாளனாக இருக்கிற நரேந்திர மோடியை வீழ்த்தி இருக்க முடியும் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்போடு அசுர பலத்தோடு நரேந்திர மோடி இருப்பதற்கு காரணம் அவரை வளர்த்து விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை மறுப்பீங்களா தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதும் திமுக தான் திமுக தான் ஆனால் இந்தியாவிலேயே அன்னைக்கே நம்ம வீழ்த்தி இருக்க முடியும் யார குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை அன்னைக்கே நம்ம வீழ்த்தி இருக்க முடியும் அன்னைக்கு தேவனின் ஆட்சி நடக்கிறது பாரீருன்னு ஒரு பேரணியை மிக பிரம்மாண்டமான பேரணியை குஜராத்தில் நடத்துறாரு அந்த பேரணியில் கலந்துகிட்டது யார் தெரியுங்களா நாங்கள் கலந்துகிட்டோம்மா இஸ்லாமிய மக்கள் அன்னைக்கு நாங்கள் கட்சியாக உருவா இருந்தோம்னா நீங்க யாரை நம்பி ஓட்டு போட்டீங்களோ யாரை நம்பி ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமிய உறவுகள் திராவிட முன்னேற்ற கழகங்கள் நம்மளை பாதுகாக்கும் நீங்க நம்புனீங்களோ உங்கள் நம்பிக்கைக்கு பச்சை துரோகத்தை செய்தவர் கருணாநிதி அவரின் தூதுவராக தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஊரோட ஊரோட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போதைய இந்தியாவின் இணையமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூதுவராக குஜராத்தில் நடந்த பேரணியில கலந்துகிட்டார் இது வரலாறு பிஜேபி நல்ல கட்சியா இருந்திருக்கலாம் இன்னைக்கு எதிர்க்கிறாங்களா திமுக மறைமுக கூட்டணியாக தான் அவர் இருக்கிறார் ஒட்டு மொத்த இந்தியாவிலேயே பிஜேபி எதிர்க்கக்கூடியது ரெண்டே கட்சிகள் தான் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொன்று திமுக அப்படின்னு அவரே சொல்கிறார் இல்லை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்லுங்கள் அது அண்ணன் கொண்ட கொள்கையில் சரியாக இருப்பாங்க அது பார்ப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த இடத்துல கொண்ட கொள்கையில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்ட கொள்கையில் சமரசம் உறுதியாக இருந்ததே இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த நிலை வந்தாலும் இப்போ பாருங்கள் இனி வரும் காலங்களில் பிஜேபியோட உறுதியா இவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா இல்ல போக எப்படி எப்படி மாட்டாங்களா எதிர்க்கிறோம் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மறைமுகமாக வித்துட்டு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சனாதனம் இந்த சவுகார் எல்லாம் நம்ம நாட்டில் பேசினாதான் எடுபடும் இதை இவர் பேசி வட இந்திய ஊடகங்களுக்கு நரேந்திர மோடி அதை கடத்தி வட இந்திய ஊடகங்கள் மூலயமா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்தியா கூட்டணியினர் என்று அவர் பிரச்சாரம் செய்கிறார் அவர் பிரச்சாரம் செய்கிறதுனால என் கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்புகளை அவர் உருவாகி கொடுக்குறார் இவங்க கூட்டணியில் இருக்கிற கெஜ்ரிவால் அதுக்கு எதிராக இருக்கிறார் அம்மா மம்தா பானர்ஜி எதிர்த்து பேசுகிறாங்க கமல்நாத் எதிர்த்து பேசுகிறாரு காங்கிரஸோட கமல்நாத் அப்படி இருக்கும்போது அப்போ இவர் தெரிஞ்சே இந்த செய்தியை சொல்லி வேணும்னு அதனால எதுவும் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை வீழ்த்த நினைக்கிறாரா ஆமா ராகுல் காந்தியை வீழ்த்த நினைக்கிறாரா இல்லையா நரேந்திர மோடி வெற்றி பெறுவதற்கு ஒத்திசைவாக இருப்பவர் ஸ்டாலின் ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்துல ஒருபோதும் இந்த காங்கிரஸ் வெல்லாதுங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும் உறுதியா தெரியும் அதனால என்ன பண்றாரு அங்கிட்டும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறாரு தான் இந்த வார்த்தைகளை போட்டு விட்டோம்னா ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்ன உடனேயே அங்க அவங்க பிரச்சாரம் எடுத்துக்கிட்டாங்க அதை அது பிரச்சாரமாகி பெரிய பின்விளைவுகளை இந்தியா கூட்டணியிலே உருவாக்கியிருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வேணுக்கும்னே அதுக்கு விதை போடுறாங்க பாஜகவினுடைய தொங்கு சதை தான் திமுக ஒரு காலத்துலையும் மறுக்க முடியாது அவங்க ஒருபோதும் ஆரிய சனாதன சக்திகளோடு நேர் போர் புரிய மாட்டாங்க அவர்கள் சமரசம் செய்து கொள்வார்கள் சார் ஆனால் உதயநிதி அவர்களை சமீபத்தில் பேசும்போது சொல்றாரு கருணாநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை எதிர்த்தாரு பெரியார் அவர்கள் எதிர்த்தாரு அண்ணா அவர்கள் எதிர்த்தாரு ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கிறாரு நானும் எதிர்ப்பேன் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்பாகவும் சனாதனத்தை தொடர்ந்து நான் பேசுவேன் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பேன் சொல்றாரு ஸ்டாலின் இது உதயநிதி தம்பி ஐயா உதயநிதி சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன் நட ஒரு வேளை இப்படி திருப்பி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பெரும்பான்மை பெறாது திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற்றுவிட்டால் ஒருவேளை ஒரு வேலை பெறாது வீழ்த்திடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக சீமானின் தம்பிகள் காவிரி பிரச்சனையில் எங்களுக்கு திமுக தற்போது செய்கிற துரோகத்திற்காக உறுதியாக நாங்கள் அதை வீழ்த்துவோம் ஒரு ஒன்று வென்று விட்டால் அங்கே வந்துட்டு கூட்டணிக்கு இவர்களுடைய தயவு தேவை என்றால் காங்கிரஸ் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் சத்தியமாக ஸ்டாலின் அங்கே ஒரு துண்டு சீட்டு போடுவார் அங்கே போய் அவர் அந்த அமைச்சரவையில் பங்கேற்று அதிகாரத்தை சுவைப்பதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் சும்மா இங்கே பேசுவாங்க சும்மா இங்கே பேசிக்கிட்டு நமக்கெல்லாம் இல்லாத கதையெல்லாம் வச்சு சனாதனம் அது இதெல்லாம் பேசுவாங்க ஒருபோதும் திமுக தேர்தலுக்கு பிறகும் ஆரிய சனாதன சக்திகளை எதிர்க்காது இந்த நிலத்தில் நீண்ட நெடும் காலமாக ஆரிய சனாதன சக்திகளை எதிர்த்து கொண்டிருப்பது தமிழ் தேசியமும் தமிழர்களும் தான் தமிழர்கள் தான் எதுக்கிறாங்க இப்போ தமிழர்கள் வந்து ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதுக்குறோம்னு சொல்றீங்க ஒரு சேர வேலை காவிரி நீர் வராத பிரச்சனை அப்போது தமிழக முதல்வரையும் அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் வந்து உருவபூமி இருக்கிறாங்க அவருடைய புகைப்படத்துக்கு மாலை அணிவிக்கிறாங்க அதுவும் செருப்பு மாலை அணிவிக்கிறாங்க அப்போது வந்து ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க மறுநாளே பார்த்தீங்கன்னா டே ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை வந்து நாம் தமிழர் கட்சியினர் ட்ரெண்ட் பண்ணுறீங்க ஏன் இந்த தேவையற்ற தேவையோட தான் அந்த அந்த புள்ளியை நாங்கள் தொடங்கலை எங்கள் அண்ணனை மரியாதை குறைவாக ரசக்குறைவான வார்த்தைகளை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எபடிகளாக இருக்கிற தொங்கு சதைகளாக இருக்கிற சில ஊடகங்கள் எங்கள் அண்ணனை அவதூறாக பேசுறாங்க அதுக்கு முட்டி தான் ஆகணும் எதிர்மட்டுன்னா பலமா இருக்கும் சார் ஒரு முதலமைச்சர் ஒரு இந்திய அளவில் அந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு அவப்பேறு தானே அதை யார் யார் யோசிக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் நண்பர்கள் அவர்களுடைய கட்சியில அவர்களுக்கு ஒத்திசைவாக இருக்கிற இந்த ஊடகங்கள் அறத்தோடு செயல்படணும் எங்கள் அண்ணன் சீமானை நீங்கள் வந்துட்டு டேன்னு சொன்னால் நாங்க வெட்டுக்கு வெட்டு எதிர் வெட்டு தான் எதிர்முட்டு தான் அதைத்தான் நாங்களும் செய்வோம் இப்ப மரியாதைக்குரிய அமைச்சர் ஆஹ் அன்பரசன் வந்துட்டு எங்க அண்ணனை அவதூரா ரசக் குறைவா பேசியிருக்கிறாரு காஞ்சிய பத்தி அண்ணாவை அண்ணாவதி அண்ணாவை பத்தி பேசிருக்காரு என்ன பேசியிருக்காரு அண்ணாவை பத்தி அண்ணாவை பற்றி எங்கள் அண்ணன் பேசியதை போல அழகிய தமிழில் எவன் பேசியிருக்கிறான் என்ன அவ்வளோ அழைக்க நிறைய பேசியிருக்கிறாரு தவுட்டுக்கு தங்கத்தை விற்கலாமா அற்ப காசுக்காக வலிமையான வாக்கை நீங்கள் விற்கலாமான்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை தமிழ் சமூக இளைஞர்களிடத்தில் கடத்திய தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் நாங்கள் என்ன அண்ணாவை பற்றி எங்களுக்கு தெரியாதா அறுபத்தேழு வரையில் இந்த நாடு நன்றாக இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதற்கு பிறகு இந்த கயவர் கூட்டம் இந்த கோபால கூற கோபாலபுர கொத்தடிமை கூட்டத்திலே தமிழ்ச் சமூகத்தின் நிலம் மாட்டிக்கொண்டதால் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம் அண்ணாவை விமர்சிக்க எங்கள் அண்ணனைப் போல அண்ணன் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அண்ணாவை புகழ்ந்து பேசியதைப் போல உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களே பேசியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணாவை படித்து வைத்தவர் வைத்திருப்பவர்கள் நீங்கள் அப்படி கிடையாது அவர் பேசின எதையும் நீங்கள் பேச மாட்டீங்க அவர்கிட்ட கருத்து முரண் இருக்கு அரசியல் முரண் இருக்கு அந்த அளவோட எங்கள் அண்ணன் நாகரீகமா பல இடங்களில் பேரறிஞர் நாகரீகமா பல இடங்களில் பேசுறாரு சொல்றீங்க ஆனா வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களையும் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு விமர்சனம் பண்ணி இல்ல விமர்சனங்கிறது என்ன கருணாநிதி ஐயா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா அவர் என்ன அன்னை தெரசாவா இல்ல ராமலிங்க அடிகளாரா இல்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் அரசியலில் விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள்தான் தான் நீங்க எங்க அண்ணனை நேத்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் என்னன்னு பேசியிருக்காரு அன்பரசன் தொழில்துறை சிறு குறு தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற ஐயா அன்பரசன் என்ன பேசியிருக்கிறாரு ரசக்குறைவான வார்த்தைகளை யார் சீமான் சாதாரணாலா உங்களை மாதிரி அவரு பத்து கட்சி கூட்டணியோட ஜெயிச்சவரா சிந்திச்சு பாருங்க தனிச்சு நின்று தமிழனுக்குன்ட்டு அதிகாரம் இல்லாத சமகாலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்ந்த ஜனநாயக ஆற்றலை உருவாக்கி முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்ற தமிழ்நாட்டின் பிரதான கட்சியின் தலைவனை தமிழ் தேசிய இனத்தின் தலைவனை நீங்க போயிட்டு அவதூறா பேசிருவீங்க நாங்க விட்டுட்டு போயிடுவோமா காஞ்சிபுரத்துக்கு வர்றேன் நான் வர்றேன் சீமானின் கோடி சிப்பாயாக இருக்கிற நான் கரிகாலன் நான் வர்றேன் என்ன முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட போங்க மரியாதைக்குரிய ஐயா அன்பரசன் அவர்களே உங்களால் முடிஞ்சா எங்க அண்ணனை வந்துட்டு திரும்பி போக முடியுமாங்கிறீங்க நான் வர்றேன் முதல்ல என்ன தொற்றுங்க நீங்க இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டுங்க நீங்க உங்களுக்கு பின்னாடி வேற எவனாச்சும் இருப்பான் அவங்கள்ட்ட காட்டுங்க நாங்கள் உயிரை வந்துட்டு வேற மாதிரி மதிச்சுக்கிட்டு நிற்கிற ஆட்கள் நாங்கள் எங்ககிட்டலாம் மோதாதீங்க எங்கள்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு அமைச்சராக இருந்துட்டு எங்கெங்கே பினாமியின் பேரில் சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கீங்க எல்லா டேட்டாவும் என்கிட்ட ஃபிங்கர் டிப்பில் இருக்குது அந்த மக்களிடத்தில் நாங்கள் பேசுவோம் உங்களை அம்பலப்படுத்துவோம் உறுதியாக அம்பலப்படுத்துவோம் நீங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவன் எங்கள் ஐ எங்கள் உயிர் அண்ணன் சீமானை ஜனநாயக ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தெக்க வடக்கன் பேசுனீங்கன்னா உங்களை விட இறங்கி பேச எங்களால முடியும் ஆனால் நாங்கள் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் சீமான் எங்களை ஒரு ஒரு தெளிந்த ஜனநாயகவாதியாக வார்த்தை எடுத்திருக்கிறார் நாங்க சரியா இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் இது போன்று பேசுவதை கொள்ளணும் இல்லைனா எதிர்வினைகள் விளைவுகளும் மிக பல பலமாக இருக்கும் அதே போல் சார் தேர்தல் சமயங்கள் வந்துவிட்டு மற்ற கட்சிகள்லாம் யாரோட கூட்டணி வைக்கலாம் எத்தனை சீட்டு வாங்கலாம் அப்படின்னு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் எப்போதுமே தனித்து தான் களமாடுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தில் சர்ச்சையில் சிக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த தேர்தல் சமயம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்களை வந்து தவறாக பேசிட்டார் அருணியர்களை வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு கிறிஸ்தவர்களை தவறாக பேசிட்டார் அப்புறம் வந்து இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி இந்த போன்றவர்கள் வந்து நிறைய பேர் சீமான மேலே குற்றச்சாட்டு வைப்பது தேர்தல் சமயம் வந்துட்டால் ஏன் சீமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளில் சிக்கிறாரு சீ அண்ணன் சீமான் ஐயா நீ தம்பி நீங்களே சொல்றீங்க அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அது வெறும் குற்றச்சாட்டு தான் குற்றம் அல்ல அது வெறும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தானே அது குற்றம் அல்ல அது வந்து வளர்ந்து வளர்க்க தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை கண்டு பொறுத்து கொள்ளாத திராவிட தொங்கு சதை ஊடகங்கள் வேண்டுமென்றே எங்கள் அண்ணன் மீது அவதூறுகளை பரப்புறாங்க நேரடியாக எங்ககிட்ட மோத முடியாது அதனால அல்ல சில்லைகளை சில்லறைகளை விட்டு எங்களை மோதி வீழ்த்தீர்லான்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா விஜயகாந்த் அவர்களை இந்த திராவிட ஊடகங்கள் இந்த திராவிட சர்வாதிகாரிகள் அவருடைய அவருடைய குணாதிசயங்களை வைத்து பொதுமக்களிடம் இருந்து அவரை அந்நியப்படுத்துகிற வேலையை செய்தார்கள் அதில் அவர்கள் ஒரு சிறிதளவேனும் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்திலே மரியாதைக்குரிய விஜயகாந்த் என்பவர் தனி மனிதனாக நின்றார் இங்கே சீமான் ஒரு மனிதன் அல்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் சீமான்களை எங்கள் அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் ஒவ்வொருத்தனும் கருத்தியெல்லாம் எடுத்து முட்டுவோம் எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வீழ்த்திட முடியாது அதனால தான் அல்ப அவதூறுகளை அள்ளி தெளித்து சீமானை பொதுஜன மக்களிடமிருந்து வீழ்த்தி விடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகள் வெறும் குற்றச்சாட்டுகள் தான் அதில் அளவும் உண்மை இல்லை இல்லை சார் திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாரு ஒரு தமிழனுடைய தலைமையில் தான் இங்கே ஆட்சி அமீனன்னு பேசுறாரு ஆனால் அருந்தர்கள் வந்து வந்தீர்கள் அப்படின்னு சொல்வது சரியா ஏன்னா நீங்களே ஒரு மேடைகளில் பேசும்போது சொன்னீங்க நானும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வந்தான் ஆனால் நானும் பின்னால் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இன்னும் பேசுனது வரலாறு பேசுனார் வரலாறு நெறியிலும் இருக்கிற சூழலை பேசினாரு வரலாற்றை பேசினாரு அவர்களை வந்து தரக்குறைவாக எதையும் பேசல அவர்களை தெலுங்கர்கள்னு சொன்னார் ஆமன் நான் தெலுங்கன் தான் நான் தெலுங்கு தாய்குடியில் பிறந்தவன் நான் தெலுங்கன் தான் அதைத்தான் அண்ணன் பேசினாங்க சீமான் அவர்களோட நிக்கிறீங்களே நான் நிக்கிறேன் அண்ணன் சீமான் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியல் மட்டும் செய்யல தமிழர்களுக்கான உரிமையை கேட்குறாரு தமிழர்களுக்கான பிறப்புரிமை இந்த நாட்டின் முதல்வராகிறது கேட்கிறார் அதை தாண்டி சீமான் ஒரு அழகிய கோட்பாட்டை வைத்திருக்கிறார் அதை யாரும் அண்ணன் சீமான் மீது அவதூறுகளை அள்ளித்தல் கோட்பாடு கோட்பாடு ஸ்டாலின் திராவிடர்களுக்கான கட்சி வச்சிருக்கிறார் ஆஹ் அதிமுக அதுவும் திராவிடர்களுக்கான கட்சி வச்சிருக்கு அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அது ஆரியர்களுக்கான கட்சி வச்சிருக்குது இந்த பக்கம் காங்கிரஸ் அது தேசியத்திற்கான கட்சி வச்சிருக்கிறது ஒரே ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரே ஒரு கட்சி தான் வேற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு கட்சி இல்லை உயிர்மை நேயம் போற்றுகிற ஒரு கட்சி அந்த உயிர்மை நேயம் போற்றுகிற தலைவன் சீமானா சதையும் எலும்பும் ரத்தமாக இருக்கிற இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மண்ணின் எழுச்சிக்காக இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெலுங்கு சமூகத்தின் மக்களாக இருக்கிற எங்களுக்கு எதிராக செயல்படுவார் ஒருபோதும் செயல்பட மாட்டார் ஒருபோதும் அதற்கு ஒரே சான்று சீமான் கருணாநிதியின் வாரிசோ பெரியாரின் வாரிசோ இல்லை சீமான் பிரபாகரனின் வாரிசு பிரபாகரனின் வாரிசு அதுக்கு நான் எதுக்கு எங்கள் அண்ணன் சீமான் இங்கு வாழ்கிற துளு பேசுகிறவர்களோ தெலுங்கு பேசுகிறவர்களுக்கோ கன்னடம் பேசுகிறவர்களுக்கோ பிறமொழியாளர்களுக்கோ ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டார்னு சொன்னா எதுக்கு நான் நாங்க நம்பி என் தலைவன் சீமானோட களத்துல நாங்கள் நிக்கிறோம்னா ஒரே காரணம் தான் தலைவர் பிரபாகரனை விடுதலை புலிகளுடைய பிரபாகரனுடைய தளபதியாக இருந்தவர்களை பல பேரை ஒரு சிங்கள சிப்பாய் கொன்று விடுகிறார் அப்போது அவரை சிறைப்படுத்தி விடுகிறது நம்முடைய தமிழ் தேசிய இராணுவமாக இருக்கிற விடுதலை புலிகள் இராணுவம் அந்த அந்த இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அந்த சிப்பாயை பார்ப்பதற்காக அந்த சிங்கள தாயாக இருக்கிற ஒருத்தையும் அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறார் கருவுட்டுறாங்க கருவுற்ற பிறகு அவருடைய அவருடைய மனைவி வந்து மனைவி வந்து கருவுட்டுற பிறகு அவங்கள வந்து தரக்குறவா சிங்கள சமூக மக்கள் பேசுகிறாங்க அவங்க தலைவர் பிரபாகரனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால தான் இந்த கரு உருவானுச்சிங்கிறத உங்கள் கஸ்டடியில் இருக்கிற உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை எடுத்து நீங்கள் கைது செய்து வைத்திருக்கிற இந்த சிங்கள சிப்பாய் வந்து சொன்னாதான் தான் என்னுடைய கற்பு புனிதமாக்கப்படும் சொல்லும்போது தன் சிப்பாய்களை கொன்றவனை கூட விடுதலையை கொடுத்த மகத்தான தலைவன் பிரபாகரன் அப்பேர்பற்ற தலைவனுடைய தம்பி அண்ணன் சீமான் நான் நம்பி நிற்கிறேன் நாங்க உறுதியா நிற்போம் உறுதியா தழுங்கு பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் அணி அணியாக தமிழ் தேசியத்தின் வெற்றிக்காக நாங்கள் நிற்போம் ஏன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சிங்கள இராணுவத்திற்கு எதிராக தான் போற சிங்கள மக்களை நாங்கள் இந்த கருத்தியலுக்கு எதிரானவர்கள் திராவிட கருத்தியலுக்கு நாம் தமிழர் கட்சி முற்று முழுதாக எதிரானது இங்கு வாழ்கிற தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி இல்லை இந்த திராவிட சித்தாந்தம் தான் நீ ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்கிற தமிழ் தேசிய மக்களினுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற நான் இப்ப தெளிவா சொல்றேன்ல நான் தெலுங்கன் தான் ஒண்டிவீரனின் வீரனின் பேரன் ஓமாந்தோராரனுடைய பிள்ளைன்னு நான் சொல்றேன்ல நீ சொல்லுவியா ஸ்டாலின் சொல்லுவாரா ஸ்டாலின் தமிழர் தானே எப்படி தமிழர் ஆயிடுவாரு அவரே சொல்றாரு நான் தமிழர் தான் சரி அப்ப இவரு தமிழரா இருந்தா ஏன் பிரகாசன் ஜில்லா ஆந்திராவில பிரசன்னன் ஜில்லாவில சேரகும்பாளையத்துல இவர் முதலமைச்சர் ஆகணும் வெடி வெடிச்சு கொண்டாடுறான் ஏன் கொண்டாடுறான் நான் தெளிவா சொல்லிட்டு வந்து நிற்கிறேன்ல நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன் ஓமாந்துராரின் பேரன் ஒண்டி வீரனின் மகன் நான் சொல்லிட்டு வந்து நிற்கிறேன் நான் தெலுங்கன்னு நீ தெலுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சமூக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஓடி போய் திராவிட நாடாவுக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்கும் இந்த 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 கூட்டம் அவர்களுக்கு தான் நாங்க எதிரானவர்கள் தலைவர் சீமான் எங்கள் அண்ணன் சீமான் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் ஒருபோதும் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இங்கு வாழ்கிற பிறமொழியாளர்களுக்கோ ஒருபோதும் என் தலைவன் எதிரானவன் இல்லை நான் தொடக்க காலம் தொட்டு எங்கள் அண்ணன் சீமானோடு இருக்கிறேன் தெளிந்த சிந்தனை அவரை போல ஒரு மானுட நேய வாதியை சமகாலத்தில் நான் பார்த்ததில்லை பார்த்ததில்லை ஒரு மலைக்காக அழுகிறார் ஒரு நீருக்காக அழுகிறார் ஒரு ஆறுக்காக அழுகிறார் தமிழர்கள் இழந் இழந்த உரிமைகளுக்காக அழுகிறார் எவன் பேசுறான் இந்த இன்னைக்கு தஞ்சாவூர்ல எங்களுக்கு காவிரில் தண்ணி இல்லை நாங்க நாண்டுகிட்டு சாகுறோம் திராவிடர் கழகம் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்துது ஆனால் காவிரி நீருக்காக காவிரி நீருக்காக இவன் போராட வரல நாங்கள் எரிக எலிகரித்துன்னு சாகுறோம் எங்க கல்லணை க எங்களுடைய கல்லணை காஞ்சி கிடக்கு இவன் ஒன்றும் பண்ணாமல் நேத்து போய் நின்றுக்கிட்டு பாராட்டு விழா எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏன் பாராட்டு விழா எடுக்கிறான் திராவிடர் கழகம் இவர் வந்துட்டு சமூக நீதி காவலர் அந்த அம்மா ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை வெங்காயங்களா எப்படா ஏமாத்திக்கிட்டு தெரியுங்க

நீங்க யோசிச்சு பாருங்க சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு எங்க ஊர் நிலப்பழங்களை எங்க ஊர் ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை பறிச்சது திராவிடர் கழகம் மறுப்பீங்களா இல்ல அதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவிரி நீருக்காக நாலு நாள் உண்ணாவிரதம் வந்திருக்காங்களே அவங்களாச்சும் அதை இருந்தாங்க இவங்க எழுப்பாங்களா இவங்களோட கூட்டணி அரசு தானே அங்க இருக்கு காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற இந்த பக்கத்து மாநிலத்துக்கிட்ட பேசி எங்களுக்கு தண்ணி வாங்கி தர வக்கில்லாத இந்த ஸ்டாலின் ராஜீவ்காந்தி மகன் ராகுல் காந்தியை ஆஹ் பிரதமர் ஆக்கனவுடனே எங்களுக்கு நீட்டு வழக்கு பெற்று கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க இதை நாங்க நம்பணுமா யோசிச்சு பாருங்க இல்ல அவங்க தான் சொல்றாங்கல்ல நாங்க சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் அப்படின்னு நம்புங்க நாங்கள் எப்போதும் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சிறுபான்மையினர் பாதுகாவலர் எங்க நீங்க சிறுபான்மையினர் பாதுகாவலர் இந்த இந்திய வரலாற்றுல பாபர் மசீதை இடித்த போது பாபர் மஸ்ஜீதினுடைய இடித்த போது இவர் என்ன சொன்னாரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை எல்லாரும் தலைவன் ஏற்கணும்னு சொன்னாரா இல்லையா ஒரே ஒரு தலைவன் தான் இந்தியாவுலையா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் என் அண்ணன் சீமான் மட்டும்தான் இது இது வெறும் தீர்ப்பு தானே ஒளிய இது நீதி இல்லைன்னு சொன்ன தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் இவங்க என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை ஏத்துக்கன்னு சொன்னவர் ஸ்டாலின் மறுப்பீங்களா அதே சீமான் அவர்கள் தானே வந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்து உங்க பேர் என்னப்பா சிராஜ் அப்படின்னா நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்றாரு இல்ல ஏங்க நீங்க குதர்க்கமான கேள்வி நீங்கள் அறம் சார்ந்த கேள்வி இல்லை தம்பி நீங்கள் யாருன்னு கேட்குறாப்புல நான் இன்னார்னு சொன்னார் சொன்னதுனால ஒன்றுமே சொல்லலையே அண்ணன் ஒன்றும் அவதூறா அவர் அவரை ஒன்றும் பேசிடலையே தம்பியா சரிப்பா என்னன்னு சொன்னாங்க என்ன பேசுனாங்க அவர் கேட்குற கேள்வியில் அறம் இருந்துச்சா நாங்கள் மூவாயிரம் ஓட்டு வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஊடக அறம் சார்ந்த கேள்விகளை கேட்டால் மதிப்புமிக்க வார்த்தைகளை பேசுகிற அறம் சார்ந்தவன் தான் எங்கள் அண்ணன் சீமா நீங்கள் வேணுக்கும்னே அவரை வந்துட்டு அவரை கோவப்படுத்தணும் அவரை இந்த வெகுஜன மக்களிடத்திலேருந்து அந்நியப்படுத்தணும்னு நீங்கள் பேசுகிறீங்க ஐம்பத்தெட்டாயிரம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு எல்லா தொகுதிகளிலும் சராசரியாக பத்தாயிரத்திலிருந்து இருபதனாயிரம் வாக்குகளை இருக்கிற கட்சியை நீங்க சிறுமைப்படுத்தணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த தலைவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும் உங்களை ஒன்றும் அவதூறா பேசல தம்பி என்னன்னு தானே கேட்டாரு அதுல என்ன அவதூறு இருக்கு ஏன்னா அப்படி திட்டமிட்டு பரப்புறாங்களா உறுதியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவர் போய் தானே சொல்றாரு நான் அண்ணன் கேட்கிறாருல நீ சொல்லு எந்த தொகுதியில நான் மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் நீ காட்டு அதனால இவங்க எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் நாங்க வந்துட்டு இந்த இந்த காவிரில நாங்க படுற கஷ்டங்கிறது சாதாரணமானது இல்ல பாராட்டு மலையில நனைந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த திராவிட திருவாளர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு நேத்து தஞ்சாவூர்ல பாராட்டு விழா திராவிடர் கழகம் நடத்துது எதுக்கு சாமி எதுக்கு பாராட்டு விழா என்ன சாதிச்சிட்டாரு பாராட்டு விழா நடத்துறவங்க காவிரி போராட்டம் போராட்டம் நடத்தல நீங்க போய் பாருங்க வேங்க வேல இன்னும் நாரிக்கிட்டு இருக்குது அதுக்காக திராவிடர் கழகம் இறங்கி போராடி இருக்கா அவருக்கு சமூக நீதி காவலர் அப்ப சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்திய அப்ப பட்டம் கொடுத்து அப்பா அறுபது ஏக்கர் ஆட்டையை போட்ட தஞ்சாவூர் நிலத்தை இப்ப பட்டம் கொடுத்து ஸ்டாலின் பட்டத்தை கொடுத்துட்டு முன்னாடி இருக்கிற இடத்த இந்த பெரியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளின்னு நீ வந்துட்டு திருட முயற்சி பண்ண எங்க நிலத்தை வல்லம் வாழ் மக்களும் பிள்ளையார்பட்டி வாழ் மக்களும் நாங்க தடுத்து நிறுத்தினோம் இப்ப அதிகாரத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்த ஆட்டையை போறதுக்கு இவருக்கு நீ பட்டம் கொடுத்துக்கிட்டு தெரியற ஒருபோதும் வெல்லாது எனக்கு எனக்கு ஒரு ஒரு கேள்வி கேள்வி என்னன்னா அந்த நீர் பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக நடக்குது அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலேருந்து நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் தான் ஆகுது ஆனா எதிர்கொடுத்தாலும் திமுகவை குறை சொல்வது நியாயமா ஏங்க திமுக வந்துட்டு இப்ப தாங்க வருஷம் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவங்கதான் ஆட்சியில் இருந்திருக்காங்க கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவங்கதான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்கதான் நமக்கு சாதகமா வர வேண்டிய தீர்ப்பை நிஜலிங்கப்பா என்கிற கன்னடனின் வெற்றிக்காக திரும்ப பெற்றவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அன்னைக்கே நமக்கு வந்திருக்கும் அந்த தீர்ப்பு நிறுத்து போக செய்து அந்த வழக்கை வித்துட்ரா பண்ணி தமிழர்களுக்கு பச்சை துரோகம் செய்த கட்சி திமுக கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஆமா கச்சத்தீவு பறி போனதுக்கு காரணம் அவங்க காவிரி உரிமை பாலாய் போனதுக்கு காரணம் அவங்க தமிழர்களுக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அதுக்கெல்லாம் காரணம் திமுக அதிகாரத்தில் இருந்திருக்கும் ஆனா அவர் தமிழ் தலைவர் கருணாநிதி அவர்கள் சொல்றாங்களே அவங்க தான் சொல்லிக்கணும் அவங்க மட்டும் தான் சொல்லிக்கணும் நீங்கள் நானும் சொல்லிடுவோமா தமிழினத்தின் தலைவன் என்றால் அது தலைவர் மேதகுவே பிரபாகரன் தான் அது அவர் தான் அந்த அந்த இடம் அவருக்கானது தான் அத்தை இது இவங்க போட்டுக்குவாங்க சொந்தமாக அரிச்சிக்கிட்டு இருக்கு சுரிஞ்சுக்கிறவங்க இவங்க அதெல்லாம் போட்டுக்குவாங்க தான் தமிழினத்தின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் தான் அதெல்லாம் கருத்து இல்லை இல்லை சார் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எந்த விஷயத்துலையுமே செயல்படல அப்படின்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் திரு சீமான் அவர்கள் தான் தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் ஒரு போராட்டம் அப்படின்னா முதன்மையாக ஒரு காவிரி நீர் அப்படின்னா தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டாரு ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதையும் செய்யலை எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக நீத்து போய் நின்றுச்சு அது தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்டு அதிகார பீடத்திற்கு யார் வருவது என்கிற அடித்து அடித்துக்கொண்டு மக்களினுடைய பிரச்சனைகளை எதையும் பேசாமல் இருந்திருக்குது சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எடுபடியாக ஏவல்களாக இருந்தது தேர்தல் நேரத்தில் ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க அது என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சீமான் அவர்கள் இவர் ட்வீட் போட்டிருந்தார் இந்த கூட்டணி முறிவு என்பது தொடர்ந்து இருந்தால் நான் அதிமுகவிற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இந்த மண்ணுக்கு நர மாமிசம் சிங்கிற நரேந்திர மோடியின் தலைமையில் இனி ஒரு காலத்தில் இந்த நாடு அதிகாரத்தில் சிக்கினால் நம்மெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது அப்ப அது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியினுடைய தோல்லை ஏறி கொண்டுதான் அதிகாரத்தை சுவைக்க ஒட்டுண்ணியாக பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்குது அதை தற்காலிகமா அவர் வந்து அந்த கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறாங்க அதே தொடர்ந்து இருந்தால் ஐயாவுக்கு பாராட்டு சரிதான் இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளும் இருக்கு தேசிய கட்சிகளும் இருக்கு அதிமுக திமுக பாஜக பாமக விசிக இப்படி பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் எதற்கு ஆப்போசிட்டாக அதாவது இந்த கட்சிகளுக்கு எதிராக திரு அவர்கள் தொடர்ந்து பேசுறாரு தொடர்ந்து எல்லா விஷயங்களும் சொல்றாரு இத்தனை கட்சிகள் ஊழல் செய்றாங்க இந்த கட்சிகள் ஆட்சி சரியில்லை அப்படின்லாம் சொல்றாரு எந்த விதத்துல ஒரு மாற்றாக நாம் தமிழ் கட்சி இருக்கு இத்தனை கட்சிகளுக்கு மாற்றா நாங்கள் இதுவரையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல நாங்கள் இயற்கை குறித்து கவலைப்படுகிறோம் ஆறு செத்து போச்சுன்னு வருத்தப்படுறோம் மலை இல்லைன்னுட்டு மழையை உடச்சி எம்சாண்டுங்கிற பேரில் அள்ளி எங்களுடைய இயற்கை வளத்தை சூறையாடுகிறார்கள் என்று வருந்துகிறோம் நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த இயற்கை உறுதியாக நடக்காது உறுதியாக நடக்காது அதற்கான மாற்றை எங்கள் அண்ணன் உருவாக்குவார் தெளிந்த சிந்தனை கொண்டவர் உங்களால் உருவாக்க முடியாத எதை ஒன்றையும் உங்களுக்கு அளிக்க அருகதை இல்லைங்கிறது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை உள்வாங்கிய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தெளிவாக இருக்கிறாரு இங்கே இருக்கிற இயற்கைக்கு எந்த எந்த இடையூறும் செய்யாது ஒரு நல்லாட்சியை நாம் விரும்புகிற நல்லாட்சியை ஒரு ஒரு பூலோகத்தின் சொர்க்கமாக தமிழர் நிலத்தை எங்கள் அண்ணன் சீமான் மாற்றுவார் என்னன்னா போராடுறோம் காவிரி நீருக்காக போராடுறோம் முல்லை பெரியாருக்காக போராடுறோம் இப்ப நாம் தமிழருடைய ஆட்சி மலர்ந்தால் இதுக்கெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியா போராட வேண்டியது இல்லை எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா பிரச்சனைகளுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்கள் அண்ணன் சீமான் கொடுப்பார் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை எங்கள் அண்ணன் சீமானு என்னும் நான் ஏறி உட்காரும் போதே கச்சத்தீவு எங்கள் நிலத்தோடு சேர்க்கப்படும் அது இந்திய பிரச்சனை தான் சர்வதேச பிரச்சனை தான் ஆனால் அதற்கான உரிய அழுத்தத்தை மாநில முதல்வர அப்படி பெற்று சாத்தியம் தான் சாத்தியம்தான் சித்தார்த்தர் சங்கர் ரேவால சாத்தியமானது எதுக்கு நம்மளால எப்படி முடியாமல் பேரும் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா சித்தார்த்தர் சங்கர் ரேவனால டாக்காவை பிரித்து கொடுக்க முடியும்னா இழந்த நிலத்தை எங்களால் மீட்டு கொண்டு வந்து இந்தியாவோட சேர்க்க முடியாது எங்களால் முடியும் எங்கள் அண்ணன் சீமான் அதை செய்வார் அவன் பதறுவாங்க சீமான் முதலமைச்சரா சேர்ல உட்காரட்டும் இலங்கையினுடைய படை கச்சத்தையை விட்டுட்டு காலி பண்ணி போகுதா இல்லையான்னு பாருங்க நிறைய பேர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பாக நம்ம வந்து பெங்களூர் பெங்களூரை இழந்துட்டோம் சித்துறை இழந்துட்டோம் திருப்பதி இழந்துட்டோம் திருக்காலகசி இழந்துட்டோம் தான் முல்லைப் பெரியாருன்னு நம்ம போராடுறோம் காவிரிக்காகவும் போராட்டிருக்கோம் காவிரி உற்பத்தியாக கூடிய குடகு என்பது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதி தமிழர் நிலம் அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் இப்போ இந்த நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுக்கான நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கான தார்மீக போராட்டங்களை அண்ணன் சீமான் எடுப்பார் குறைந்தபட்சம் இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கிற வலுவான வேலையை அண்ணன் சீமான் செய்வார் இழந்திருக்கிற உரிமைகளை மீட்பார் அதற்கான வேலைகளை பூர்வாங்க வேலைகளை செய்யும் மாற்றல் தெளிந்த சிந்தனை அண்ணன் சீமானுக்கு உண்டு ஏன் கேட்குறேன்னா இப்ப சமீபத்தில் கூட கேரள அரசு டிஜிட்டல் ரீசர்வி அப்படிங்கிற பேர்ல தமிழக வனப்பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதற்கு எதிராக திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையே அவங்களுக்கு ஏன் கவலை அவங்க எப்படி எடுப்பாங்க அவங்க நிலமா இருந்து அவங்க மண்ணா இருந்து அவர்கள் இந்த மண்ணை காதலித்தால் தானே அதெல்லாம் செய்வாங்க அதே ஒருபடி மண்ணை என் தலைவன் சீமான அதிகாரத்துக்கு வந்துடட்டும் எங்கள் அண்ணன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரட்டும் அவங்களுக்கு வந்துட்டு கர்நாடக எல்லாம் கு குளிக்கு கீழே கேரளா எல்ல குமுளிக்கு கீழே இறங்கணுங்கிற தைரியமே வராது அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அண்ணன் அதுக்கான தீர்வுகளை அண்ணன் கொடுப்பார் அதே போல் தமிழ் தமிழர்களுடைய பெரும்பாட்டி கண்ணகி கண்ணகி கோயிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில இருக்கு அந்த கண்ணகி கோயிலும் கேரள வனப்பகுதிக்குள்ள வருது அப்படின்னு கேரள அரசு சொல்லுது அதை மீட்பதற்கு என்ன செய்ய போகிறது போராட்டம் தான் அண்ணன் சீமானவர்கள் எங்களுடைய மதிப்புமிக்க தமிழனுடைய நீதி தேவதையாக தமிழர்களுக்கான மதிப்புமிக்க அடையாளமாக இருக்கிற கண்ணகி பாட்டி கண்ணகி பெரும்பாட்டியினுடைய திருக்கோவிலை மீட்டு அந்த இடத்தை அந்த இடத்தை பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை மீட்கும் ஆற்றல் சீமானுக்கு உண்டு அதை செய்வார் இழந்த எல்லாத்தையும் மீட்பார் இருக்கும் உரிமைகளை அனைத்தையும் காப்பார் அண்ணன் சீமான் அதுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுங்க அதிகாரத்தை கொடுத்ததும் ஒரே வழி நிவாரணி அண்ணன் சீமான் தான் ஏன்னா இவன் எல்லாத்துலேயும் ஊழல் செஞ்சுட்டு மாட்டிட்டு போய் நிற்கிறான் இவனுக்கு கூட்டணி தர்மம் வேணும் இவனுக்கு காங்கிரஸ் வந்துட்டு பத் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னாலும் கா காங்கிரஸ் வந்துட்டு கர்நாடகாவில் ஜெயிக்கணும் யாருக்கு திமுகவுக்கு ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு தமிழர் நலன்தான் தமிழ்நாட்டின் நலன்தான் அதை தவிர வேலை எதுவும் கிடையாது எங்கள் அண்ணனுக்கு சீமானுக்கு கோட்பாடு அதை அப்படி ஒரு தமிழை தமிழ் தமிழர் நலன் என்று ஒரு தலைவன் அமரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு வரும் உறுதியாக வரும் நீங்கள் நம்புங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கான ஃபீவர் இப்போவே தொத்திகிச்சின்னு சொல்லலாம் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதியாக திரு சீமான் அவர்கள் அறிவிச்சுட்டே இருக்காரு இப்போ பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி அதிகமாக பெறும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை ஏன்னா இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக இங்கே திராவிட கட்சிகள் மிக வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க ஆனால் திரு சீமான அவர்கள் தனித்தே போட்டியிடுறாரு வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை நிறைய இடங்களில் மக்களுடைய ஆதரவு இருக்குது நிறைய இடங்களில் எதிர்ப்பும் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை மக்களிடத்தில் நிறைய ஆதரவு தான் இருக்குது நாங்கள் வாக்கு விழுக்காட்டை அதிகப்படுத்துவதற்காக களத்தில் இல்லை இந்த முறை வெற்றி பெறோம் வெற்றி பெற்று தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் இத்தாலியனுடைய இத்தாலியனுடைய மகளாகவும் இருந்து இந்தியாவின் மருமகளாக இருந்த சோனியா காந்திக்கு முன்பு இந்த தேர்தலில் இந்தியாவினுடைய நரமாமிச வேட்டையாளனாக இருக்கிற நரேந்திர மோடிக்கு முன்பு எங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் எங்கள் தங்கை ஃபர்கானா எங்கள் அண்ணன் இமாயின் எங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற எங்கள் அண்ணன் தம்பிகள் பல பேர் எங்கள் தங்கை சீதாலட்சுமி உள்ளிட்ட எங்கள் அண்ணன் சால்டின் உள்ளிட்ட பல பேர் எங்கள் புலிக்கொடியோடு நாடாளுமன்றத்திற்குள் நுழைவார்கள் நாங்கள் வாக்கு விழுக்காட்டுக்காக இல்லை வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் உறுதியாக நாங்கள் வெல்வோம் இந்த தேர்தல் கட்டியம் கூறுது உறுதியாக நாங்கள் வெல்ல போறோம் எங்களுக்கான நான் மக்களோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது மக்களிடத்திலே மாபெரும் மாற்றம் இருக்கிறது அண்ணன் சீமானை தேடுகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க ஆசிரியர்கள் போராட்ட காலத்தில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தேடல அண்ணே நீ வந்துருன எங்கள் கூட நீ நில்லுண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தங்கச்சிகள் ஆசிரியை பெருந்தகைகள் எங்கள் அண்ணன் சீமானைத்தான் தேடுகிறார்கள் என்றால் நாங்கள் இந்த இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லப்போவது போவது உறுதி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள் டெல்லிக்கு செல்வார்கள் சாணக்கியபுரிக்கு டெல்லி சாணக்கியபுரிக்கு சென்று தமிழர்களின் உரிமையை நிலைநாட்டுவார்கள் நாங்கள் வெல்ல போகிறோம் வெல்வதற்கான களம்தான் இது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பயந்துருக்கு டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோன் சேர்ப்பாக நன்றி தெரிந்து இந்த வாய்ப்பை கொடுத்த டிஎன் மீடியாவுக்கு நன்றி வணக்கம் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேரங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம்